இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஏரியான்னு சொல்லலாம். நடிகர் நடிகைகளுடைய காதல் ரகசியங்கள், கிசி கிசிக்கள் அப்படின்னு தினம் ஒரு தகவல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. அந்த வகையில் பல நடிகர்கள் காதல் லீலைகளில் சிக்கி இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்களில் கிசி கிசிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த நடிகர்கள் யார் யார், எந்தெந்த நடிகர் நடிகைகள் அந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது பழமொழி, கிசுகிசுகளின்றி அமையாது திரை உலகு அப்படின்றது தான் புதுமொழி. சினிமா பிரபலங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்குள்ளார ஒரு ரகசிய காதல் இருக்கும். அவை வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து வதந்தி அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க. நாளிதழ்கள்லையும் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தும். சில நேரங்களில் அவை உண்மையாகவும் இருக்கும். ஒரு படத்திற்கு மேலே ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் நடிச்சிட்டாலே அவங்களுக்குள்ளார ரகசிய காதல் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான கிசுகிசுக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் திரையுலகில். இந்த கிசுகிசுக்கள் சில மாதங்கள் பேசப்பட்டாலும் அவர்கள் அடுத்த படங்களில் பிஸியானதும் அந்த கிசுகிசுக்கள் காணாமல் போயிடும். அப்படி பல கிசுகிசுக்கள் புரளிகள் ரகசிய காதல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்டது இருக்குது. அதில் முதல் ஆளாக இருப்பது பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன், நடிகை ஸ்ரீதேவி. 1980களில் நடிகர் கமலஹாசன் ஸ்ரீதேவி இருவரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நாளிதழ்களில் கிசுகிசுக்கள் வெளியானது. ஆனால் அது உண்மை இல்லை வதந்தி அப்படின்ற மாதிரி நடிகை ஸ்ரீதேவி அந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து நடிகை ஸ்ரீதேவி, நடிகர் ரஜினிகாந்த். 1980களில் நடிகர் ரஜினிகாந்த் மீது ஆசைப்படாத நடிகைகளே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது நடிகர் ரஜினியுடன் சேர்ந்து ஸ்ரீதேவி நடித்து வந்த நேரம். அவருடன் கடைசியாக நடித்த நான் அடிமை இல்லை அப்படின்ற படத்திற்கு பிறகு இவங்களுக்கு இடையில காதல் இருப்பதாகவும் கிசுகிசுக்கள் வெளியானது. ஆனால் அதன் பிறகு அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு யாருக்கும் தெரியல. அடுத்ததா நடிகர் கமலஹாசன், நடிகை சிம்ரன். பம்மல்கே சம்பந்தம் மற்றும் பஞ்சதந்திரம் படங்களில் கமலும் சிம்ரனும் இணைந்து நடித்த போது இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருப்பதாகவும் செய்திகளும் கிசுகிசுக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அடுத்ததா நடிகர் விஜய், நடிகை சங்கவி. நடிகர் விஜய் ஆரம்பத்தில் நடிகை சங்கவியுடன் ரசிகன், விஷ்ணு போன்ற படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்தாங்க. அப்போது இருவருக்கும் இடையே காதல் பறவை சிறகடித்ததாக ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக அந்த படங்களை இயக்கியது நடிகர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இவங்களுக்குள்ளார காதல் இருந்தது அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படின்னாலும் அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாத மறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அடுத்ததா நடிகர் விஜய், நடிகை த்ரிஷா. நடிகர் விஜய்க்கு மெகா ஹிட் படங்களான கில்லி, திருப்பாச்சி, ஆதி ஆகியவற்றில் இணைந்து நடித்தவங்க தான் நடிகை த்ரிஷா. இவர்கள் இணைந்து நடித்தா வெற்றி என்று பேசப்பட்ட நிலையில் இருவருக்கும் காதல் மலர்ந்திருப்பதாக ஏகப்பட்ட செய்திகள் கிசுகிசுக்கள் அப்போது வெளியாச்சு. ஆனால் அதன் பிறகும் இருவரும் இணைந்து குருவி அப்படின்ற படத்தில் நடித்தாங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. நடிகை த்ரிஷா ஏகப்பட்ட காதல் கிசுகிசுக்களில் சிக்கினாலும் இன்னமும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். அடுத்ததா நடிகர் விஷால், நடிகை வரலட்சுமி. நடிகர் சரத்குமாரின் மகள் வரலட்சுமிக்கும் நடிகர் விஷாலுக்கும் இடையே காதல் இருப்பதாக இன்னைய வரைக்கும் செய்திகள் வெளியாகி கொண்டு தான் இருக்கு. ஆனால் அவை உண்மையா அல்லது புரளியா அப்படின்றது வெளிவராத ரகசியமாகவே இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா நடிகர் விஷால், லட்சுமி மேனன், நடிகை லட்சுமி மேனன் இடையேயும் காதல் இருப்பதாகவும் பல்வேறு கிசுகிசுக்கள் செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கு. எது எப்படியோ நடிகர் விஷால் எப்போ கல்யாணம் பண்ணுவார், யாரை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்றது தான் ரசிகர்களின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டு இருக்கு இன்னைய வரைக்கும். அடுத்ததா நடிகை அனுஷ்கா, நடிகர் கிரிஷ்.
அனுஷ்கா மற்றும் வேதம் படத்தின் இயக்குனர் கிருஷுக்கும் இடையே காதல் இருப்பதாக செய்திகள் வெளியாச்சு. இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருந்திருக்கும் அப்படின்ற கூட சொல்லலாம். ஆனால் அவர்கள் பிரிந்து விட்டதாகவும் இப்போது நடிகை அனுஷ்கா பிரபாஷ் இடையே காதல் இருப்பதாகவும் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் செய்திகள் வெளியாச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததா நடிகை த்ரிஷா, நடிகர் ராணா. த்ரிஷாவுக்கும் பாகுபலி படத்தின் பல்வால் தேவனாக வரும் ராணாவுக்கும் இடையே காதல் இருப்பதாக வெளிப்படையாகவே செய்திகள் வெளியாச்சு. அவர்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருப்பதாகவும் ஆனால் அவை டிராப் செய்யப்பட்டு விட்டதாகவும் பேசப்பட்டது. அதன் பிறகு ராணாவுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம த்ரிஷாவுக்கு தான் இன்னும் திருமணம் ஆகலை. அடுத்ததா நடிகர் சித்தார்த், நடிகை சமந்தா. நான் கல்யாணம் பண்ணால் சமந்தாவைத்தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சித்தார்த் அடம் பிடித்ததாக ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதை உண்மை என்று கூறும் அளவிற்கு இருவரும் ஜோடியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாங்க. இறுதியில் அதுவும் காணாமல் போச்சு. அதன் பிறகு தான் நாக சைதன்யாவை சமந்தா திருமணம் செய்தாங்க. அதன் பிறகு அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் விவாகரத்தாகி சமந்தா பிரிஞ்சு தனியா வாழறாங்க. அடுத்து நடிகர் பிரபு, நடிகை குஷ்பு. திருமணமான பிரபுவுடன் சேர்த்து கிசுகிசுக்கப்பட்ட ஒரே ஹீரோயின் குஷ்பு தான். இவங்க இருவரும் கல்யாணம் செய்து கொண்டா நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூறும் அளவிற்கு ஜோடி பொருத்தம் இருந்தது அந்த காலகட்டத்தில். சின்னத்தம்பி படத்தின் போது இருவருக்கும் இடையே ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் வெளியாச்சு. இருவரும் திருமணமே செய்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி கூட நாளிதழ்களில் செய்தி வெளியாச்சு அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து நடிகர் அஜித், நடிகை ஹீரா. நடிகர் அஜித், நடிகை ஹீரா ஜோடி பற்றி பலருக்கும் தெரியாத பல விஷயங்கள், பல காதல் கிசுகிசுக்கள் அப்போது வெளிவந்தது. ஆனால் காலப்போக்கில் அவை மறைந்து விட்டது. அஜித் அவர்கள் ஹீராவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததா நடிகர் விஷால், நடிகை அபிநயா. நடிகர் விஷாலும் நடிகை அபிநயாவும் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அபிநயா நாடோடிகள், பூஜை, குற்றம் 23, ஈசன் ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தற்போது விஷாலுடன் மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்துல நடித்துட்டு இருக்காங்க. படப்பிடிப்பில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாக, காதல் வயப்பட்டதாக செய்திகள் வெளியானது. விஷால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில நடிகைகளுடன் இணைத்து பேசப்பட்டாரு. தற்போது அபிநயாவுடன் காதல் உண்மையா அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் அபிநயாவே இதற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மார்க் ஆண்டனி படத்தில் விஷால் மனைவியாக நடித்துட்டு வரேன், படப்பிடிப்புக்காக நாங்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியானதை வச்சு நாங்கள் காதலிப்பதாகவும் நிஜத்தில் எங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வதந்திகளும் பரவிச்சு இது பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து நடிகர் சித்தார்த், நடிகை அதிதி ராவ். கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா நடிகர் சித்தார்த், அதிதி ராவ் இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதற்கு ஏற்றாற் போல இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பல இடங்களில் சுற்றி திரிந்த போட்டோக்களும் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் படத்தின் ட்ரெய்லர் விழாவிலும் கூட இவர்கள் இருவரும் ஜோடியாக வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்போது இருந்து இவர்களுடைய காதல் உண்மைதான் அப்படின்ற பேச்சு திரையுலகில் பேசப்பட்டது. ஆனால் சம்பந்தப்பட்ட இவர்கள் இருவரும் அதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கொடுக்கலை. இந்த நிலையில தான் நடிகர் சித்தார்த் சில மாதங்களுக்கு முன்பு அதிதிராவின் பிறந்த நாள் அன்று அவருடைய வாழ்த்தை சொல்லியிருந்தார். அந்த வாழ்த்தில் தன்னுடைய காதலை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா, எனது இதய ராஜகுமாரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு பதிவிட்டிருந்தார். தாங்கள் ஜோடியாக இருக்கும் ஃபோட்டோவையும் சித்தார்த் ஷேர் செய்திருந்தார். இதன் மூலம் அவர்கள் இருவரின் காதலும் தற்போது உறுதியாகி இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். நடிகர் சித்தார்த் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். அது மட்டும் இல்லாமல் நடிகை சமந்தாவுடன் காதல் வயப்பட்டு அதன் பிறகு பிரிந்து போயிட்டாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த காதலாவது ஜெயிக்குமா, அல்லது இது உண்மையான காதல் தானா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததா நடிகர் சிம்பு, நடிகை நயன்தாரா. நடிகர் சிம்பு நயன்தாராவை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய இடத்து பொண்ணை காதலிச்சார். அந்த காதல் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் அப்படின்றதுனால வெளியே பெரிய அளவில் தெரியல. ஒரே ஒரு ஆடியோவை மட்டும் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சிம்பு கொந்தளிச்சு பேசியிருப்பார்.
அந்த காதல் முறிவுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அதை வைத்து நடிகர் சிம்பு ஒரு படம் எடுத்தாரு, அதுதான் வல்லவன். அந்த படத்துல அவருடன் நடிக்க ஒப்பந்தமானவங்க தான் நடிகை நயன்தாரா. அந்த படத்துல எந்த அளவுக்கு காட்சிகள் இருந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிக முக்கியமாக நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாச்சு. இது நயன்தாரா எடுத்த புகைப்படம் இல்லை, அப்படின்னா எடுத்தது சிம்பு அப்படின்றதும் அதை பத்திரிகைகளில் வெளியிட்டதும் அவரே அப்படின்றதும் வெட்ட வெளிச்சமானது. இதனால தான் இந்த காதலும் முறிஞ்சி போச்சு. தன்னுடைய காதல் மகா அலங்கோலத்தில் முடிந்ததை ஜீரணிக்க முடியாத நயன்தாரா கொஞ்ச காலம் சென்னை பக்கம் வரவே இல்லை. தெலுங்கு படங்களில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தாங்க. வேறு துணை கிடைத்த பிறகே சென்னை பக்கம் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். அடுத்து நடிகர் சிம்பு, நடிகை அன்ஷிகா. நயன்தாராவுடன் காதல் முறிந்தாலும் அவரை பற்றி பேசாமல் இல்லை சிம்பு. அந்த பேச்சு அன்ஷிகாவின் காதல் கிடைக்கும் வரை தொடர்ந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன் அன்ஷிகாவுடன் வேட்டை மன்னன், வாலு போன்ற படங்களில் ஒப்பந்தமானார் சிம்பு. அப்போதே இருவருக்கும் காதல் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாச்சு. இருவரும் ட்விட்டரில் ஒரு நாள் காதலை அறிவித்தாங்க. அறிவித்த 6 மாதங்களில் தங்கள் காதலை முறித்து கொண்டதாகவும் தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க. இந்த முறிவுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்காங்க. 1, தன் பழைய காதலி நயன்தாராவும் சிம்புவும் மீண்டும் நெருக்கமாகிவிட்டது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, சிம்புவை காதலிப்பதாக சொன்ன அன்ஷிகா இன்னொரு பக்கம் தெலுங்கு நடிகருடன் நெருக்கமாக இருந்தார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் சிம்புவுக்கு தெரிய வந்ததாகவும், இதனால் அன்ஷிகாவுக்கும் சிம்புவுக்கும் சண்டை வந்ததாக சொல்லப்படுது. ஏற்கனவே நடிகை நயன்தாராவுடன் பிரிவு, அடுத்து அன்ஷிகாவுடன் பிரிவு அப்படின்ட்டு சிம்புவனுடைய வாழ்க்கையில் காதல் தோல்விகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. சிம்புவனுடைய காதல் தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்பு காதலித்த நயன்தாராவுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, அன்ஷிகாவுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. தலை உங்களுக்கு எப்போதான் திருமணம் ஆகும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க சிம்புவின் திருமணத்திற்காக. தமிழ் நடிகர் நடிகைகளின் காதல் ரகசியங்கள் ஏகப்பட்ட கிசு கிசுகளை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதிலிருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அதாவது படத்தில் நடிக்கும்போது ஜோடியாக இருக்கிறாங்க, நெருக்கமாக இருக்கிறாங்க, அதன் பிறகு பிரிந்துடுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நீங்களே புரிந்து கொள்ளலாம். இந்த சம்பவங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.